நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, பஞ்சபூதங்களும் நேரம் வரும்போது தான் ஒரு சிந்தனையோட அமைதியாக காத்து கொண்டிருக்கும். அதே மாரி தாங்க நம்மள சில பேர் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறோன்னு நினச்சி அந்த சிந்தனையோடையே வாழ்க்கையை கடந்துடுறாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பலவிதமான மக்கள் வெவ்வேறு முறையில் அவங்களோட வாழ்க்கையை சிந்தித்து செயல்படுறாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப காலம் எங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசு பருவம் தாங்க. இதில் நம்ம கற்றுக்கிற விஷயமும் நம்ம வளர்ந்து வர முறையும் தான் நம்ம வாழ்க்கையை ஒரு பாதையை காட்டுது. சரிங்க, இப்போது வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். சின்ன வயசு பருவத்தில் பிள்ளைங்களோட சிந்தனையினால் அவங்க வாழ்க்கையை எப்படி மாறுதுன்னு வாங்க பார்க்கலாம். காக்கை மயில் போல் பறவைகள் வாழும் அழகான இயற்கை, பலவிதமான மக்கள் வாழும் அழகிய நகரம். இதில் ஒருவன், அவன் சிறுவன், நம் கதையின் நாயகன் ஜீவா. எல்லா கதையிலையும் வர்ற மாரி இந்த கதையில ஒரு ஆப்போசிட் கேரக்டர் இருக்குங்க. ஆனால் அது வில்லன் இல்லை, நண்பன். ஜீவாவும் ஹரியும் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ரெண்டு பேர் பழகிறத பார்த்து நிறைய பேர் பொறாமப்படுவாங்க. விளையாட்டிலையும் சரி படிப்புலையும் சரி இவங்க ரெண்டு பேர் எப்பொழுதுமே ஒரு படி மேலே தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. தளபதி படத்தில் வர்ற மாரி ரஜினி மம்முட்டி மாதிரினா பார்த்துக்குங்களேன். படிப்புலையும் சரி இவங்க எந்த விஷயத்தில் எடுத்தாலும் இவங்க வேறு லெவல் தான் சொல்லுவாங்க. கூட படிக்கிற பிள்ளைங்களோட சகஜமாக பழகிறதும் சரி வெளியே மரியாதையிலையும் விளையாட்டுலேயும் எல்லா விஷயத்துலையும் சிறந்து வருவாங்க. இவங்களுக்கு எதிர்ப்பாக இருந்தது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா வந்த பொறாமைகள் மட்டும்தான். ஆண் பெண் வித்தியாசம் பார்க்காம எல்லாத்துக்கூடையும் சகஜமாக பழகுவாங்க. வெற்றி படிக்க இவங்க ஒரு எடுத்துக்காட்டுனே சொல்லலாம். இவங்க வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே இவங்க ரெண்டு பேர் அனுபவித்தாங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சு இது மட்டும்தானே நீங்கள் பார்த்தீங்க, இவங்க குடும்ப சூழ்நிலை வேறு. ஹரிக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். ஹரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவன். ஹரிக்கு ஒரே ஒரு தங்கச்சி. என் வீட்டில் அவங்க மூணு பேர் மட்டும்தான். எப்பவுமே குடும்ப செலவுக்கு பணம் இல்லாட்டியும் அவங்க வீட்டில் பாசத்துக்கு மட்டும் பஞ்சமே இல்லைங்க. ஹரியோட தேவையும் ஆசையும் நிறைவேற்ற முடியாட்டியும் ஹரியோட அம்மா அவனுக்கும் அவன் தங்கச்சிக்கும் பாசத்தை எப்பவுமே அள்ளி கொடுப்பாங்க. இதாங்க ஹரியோட குடும்பம். வசதி இருக்கோ இல்லையோ, காசு இருக்கோ இல்லையோ, ஆனால் பாசம் கண்டிப்பாக இருக்கும். ஜீவா, ஜீவாவோட குடும்பம் ஒரு வசதிப்பட்ட குடும்பம். ஜீவாவுக்கு அண்ணன் தங்கச்சின்னு யாருமே இல்லை. அவன் வீட்டில் ஒரே பையன். எல்லா வசதியும் இருந்தும் ஜீவாவுக்கு சரியான பாசம் கிடைக்கல. நிறையா பணம் இருந்தும் ஜீவாவோட அப்பாவும் அம்மாவும் எப்பொழுதும் சண்டை போடுவாங்க. காரணம், அம்மாவுக்கு அப்பா மேலே சந்தேகம்.
ஜீவாவுக்கு வீட்டில் படிக்கிற விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு உதவிக்குன்னு யாருமே இல்லை. ஏன்னா அவன் வீட்டில் ஒரே பையனால் அவனுக்கு உதவி இருக்கிறது அம்மாவும் அப்பாவும் தான். ஆனால் அந்த அம்மாவும் அப்பாவும் அவனை கண்டுக்கிறதே இல்லை. இதனால் ஜீவா ரொம்ப மனசு உடஞ்சி போனான். யாருமே இல்லையே அப்படின்னு அவனுக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அடிக்கடி வீட்டில் இந்த பிரச்சனைனால ஜீவானால் சரியாக படிப்பில் கவனம் செலுத்த முடியல, சரியாக சாப்பிட முடியல. காரணம், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. ஹரிக்கு ஜீவாவோட குடும்ப பிரச்சனை தெரியாது. ஜீவா அதை யாருக்கிட்டையும் சொன்னதில்லை. சில காரணத்துக்காக ஜீவா அவனையே தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். நண்பர்கள் கூட சரியாக பேசாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டான். இது ஏன்னா ஜீவா மனசில் எல்லாத்து மேலேயும் இருந்த நம்பிக்கை இப்போது இல்லாமல் போச்சு. அவனே முடிவு பண்ணி புலம்ப ஆரம்பிச்சிட்டான். சில காலகட்டத்தில் ஜீவா ஹரியை விட்டு விலகினான். ஹரிக்கு காரணம் புரியல. ஹரிக்கு ஜீவாவோட நடவடிக்கை மேலே கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. எதுக்கு ஜீவா இப்படி இருக்கிறான்னு தெரியல. ஜீவாவோட பிரச்சனையை ஹரி அவன் அம்மா கிட்ட சொன்னான். ஹரியோட அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அப்போது ஹரியோட அம்மா ஒரு முடிவெடுத்து இந்த பிரச்சனையை ஜீவாவோட அம்மா அப்பா கிட்ட சொல்லலான்னு முடிவெடுத்தாங்க. ஜீவாவோட பிரச்சனையை அவங்க அம்மா கிட்ட சொல்லலான்னு ஹரியோட அம்மா கால் பண்ணாங்க. ஆனா அந்த பிரச்சனைய என்னன்னு கேட்கறது கூட அவங்க முன் வரல. ஜீவாவோட அம்மாவுக்கு இதுல என்ன செய்யறதுன்னே தெரியல. ஜீவாவை தொடர்ந்து போய் பார்த்தாதான் உண்மை விஷயம் தெரியும்னு அவனை தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு நாள் போகும்போது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை தான் அவங்க பார்த்தாங்க. இதை பார்த்த உடனே ஹரியோட அம்மா ஜீவாவை கண்டிக்க போனாங்க. ஆனால் அவங்க பார்த்த உடனே ஜீவா அங்கேருந்து ஓடிட்டான். ஹரியோட அம்மாவுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாக போச்சு. எப்படி ஜீவாவை சரி பண்ணுறதுன்னே தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டாங்க. ஜீவா முன்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயும் வெளியாகிறது. ஒரு நாள் ஹரியும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது ஜீவா அந்த பக்கம் தனியாக போகிறத அவங்களில் ஒருத்தன் பார்த்துட்டு அவன் ஹரிக்கிட்ட சொல்கிறான். அங்கே பார்க்கும்போது ஜீவா கிட்ட ஒருத்தன் ஏதோ ஒரு பொருளை மறைச்சி கொடுக்குறான். அது என்னன்னு ஹரி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஹரி ஜீவாவை நெருங்க ஆரம்பித்தான். ஜீவா கிட்ட ஹரி போய் கேட்கும்போது அங்கிருந்த ஜீவாவோட புது நண்பர் ஹரியை தள்ளிவிட்டார். அவனை தள்ளிவிட்ட நேரத்தில் அந்த வழியாக போன ஒருத்தர் வந்து இந்த பிரச்சனையை முடிக்கலான்னு ஜீவாவோட நண்பர்கிட்ட கேட்டார். அந்த நேரம் ஜீவாவும் பயந்துக்கிட்டு பொய் சொல்லிட்டான். அவன் பொய் சொன்ன நேரம் அந்த நண்பருக்கு ஜீவா மேலே ஒரு கோபம், ஜீவாவை விடக்கூடாதுன்னு ஒரு வெறி. ஜீவாவை ஏதாச்சும் பண்ணுவேன்றது அவர் கண்ணிலே தெரிஞ்சிச்சு. ஜீவா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருந்தான். நான் விரும்பி சென்ற பாதை நாள் என் வாழ்க்கை நரகமானது. தவறான நண்பர்கள் கூட்டம் சேர்ந்ததாலே என் வாழ்க்கை போனதே.
சிறு வயதினில் தேவையற்ற இந்த காரியங்கள் என் மனதில் வந்ததே வந்ததினால் வாழ்க்கையில் இன்று பருவ சுகங்கள் அது மறந்தே போனதேனோ இந்த சிந்தனை வந்ததேனோ என் வாழ்க்கை நான் துளைத்தேனோ பருவ எண்ணங்கள் இழந்தேனோ ஏனோ 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 இந்த சிந்தனை ஏனோ என் வாழ்க்கை நானே இழந்தேனோ ஏனோ 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 தாய் தந்தை சேர்ந்திருந்தும் தனிமையில் நான் தவிக்கிறனே வசதியான வாழ்க்கை அது ஏழையாக வாழ்கிறனே எனக்கென ஓர் நண்பன் ஏன் அவனை விட்டு விலகினனே சொர்க்க வாசல் திறந்தும் எதிரில் நரகத்தில் நுழைகிறனே இது என்ன சாபமா உன் ஜென்ம பாவமா விடையின்றி தவிக்கிறேன் விடை சொல்லேன் இறைவனே இது என்ன சாபமா முன் ஜென்ம பாவமா விடையின்றி தவிக்கிறேன் விடை சொல்லேன் இறைவனே ஹரி ஜீவாவுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணான். வாழ்க்கை இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது, என் கூட வா, உனக்கு ஒரு நல்ல பாதையை காட்டுறேன்னு ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொன்னான். ஜீவா ஹரி கூட சேர்ந்து அடி வச்ச முதல் படி தெய்வம். ஹரியோட சேர்ந்து ஜீவா நிறைய புது விஷயத்தை கற்றுக்கிட்டான். பஜனை, தேவாரம், தெய்வ வழிபாடு எல்லாமே. ஜீவனோட இந்த மாற்றத்தை பார்த்து அவனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம். எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு அங்கே உள்ள குருவை கேட்கும்போது அந்த குரு சொன்ன வார்த்தை அவங்க தப்பு உணர வச்சிச்சு. ஆனால் அவங்க சொன்னது ஜீவனோட அப்பா அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மள சில பேர்த்து. பிள்ளைங்க வளர்றது எல்லாம் அவங்க கையில் இருந்தாலும் அந்த கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறது நம்ம கையில் தான். தேவையான சாப்பாடு, நேரத்துக்கு தூக்கம் மட்டும் வாழ்க்கையில், அரவணைப்பு பாசமந்தான் அவங்களோட இந்த வயசில் முக்கியம். சந்தோஷம் இருந்தால் படிப்புலையும் சரி மற்ற எல்லா விஷயத்துலையும் சரி சிறப்பாக வருவாங்க. அவங்க கேட்டதெல்லாம் நீங்கள் வாங்கி தராட்டி கூட பரவாயில்ல, ஆனால் ஏண்டா நம்மளை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்காதீங்க. பெற்றோர்கள் நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கணுமே தவிர தப்பான வழிக்கு செல்ல முன்னோடிகளாக இருக்கக்கூடாது. தெய்வ வழிமுறைகளை சொல்லிக் கொடுங்க, வாழ்க்கையை அர்த்தத்தையும் வாழ்க்கையை நல்ல முறையை வாழ்றதையும் சொல்லிக் கொடுங்க. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு.
ஆனால் நாளைய நல்ல இளைஞர்கள் உருவாகிறது பெற்றோர்கள் கையில் மட்டும்தான் இருக்கும். மாதா பிதா குரு தெய்வம் இதில் முதல் இடத்தில் இருக்கும் நீங்கள் தான் உங்கள் பிள்ளைங்களின் முன்னோடி. சிந்தனை எதிர்காலத்தின் மாற்றம். இதுதான்டா கதை சிந்தனை. சொல்லாம் ஜோக்கா இருக்கு, நம்ம எடுக்கிறோம் கதை. ஓகே சம்மஜி, தரமான கதை. செம்ம 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 செம்ம. வேற விடுறோம், எப்போ ஷூட்டுக்கு போகிறோம்? ஓகே ஷூட்டை அடுத்தடுத்து போவோம். ஸோ யார் யார் என்னென்ன பொசிஷன் எடுத்துக்கிறீங்க, நீ என்ன எடுத்துக்கிற, ப்ரொடியூசராக இருந்துக்கோ. ஓகே நீ வந்து எடிட்டர், ஏன் வாய் பழக்கிற பண்ணி, நீ வந்து ஏடியாக இருந்துக்கோ. முடிச்சு எல்லாம் முடிச்சு. இல்ல பூலா பூல முடிச்சு.